Mas aqui também. Obrigado. நாட்டில் இறக்குமதி கட்டுப்பாடுகள் காரணமாக ஏற்பட்ட உதிரி பாகங்களின் தட்டுப்பாடு மற்றும் கொள்வனவு செய்வது தொடர்பிலான நிதி நெருக்கடி என்பன காரணமாக சேவையிலிருந்து நிறுத்தப்பட்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 175 பேருந்துகள் பழுது பார்க்கப்பட்டு மீண்டும் பயணிகள் போக்குவரத்து சேவையில் இணைப்பது தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. போக்குவரத்து அமைச்சர் மந்துல குணவர்த்தன இது தொடர்பான ஆவணங்கள் ஜனாதிபதியிடம் கையளித்தார். 3 வருடங்களுக்கு மேலாக சேவையில் இருந்து ஒதுக்கப்பட்டிருந்த 852 பேருந்துகளில் 400 பேருந்துகளை பழுது பார்க்கும் வேலை திட்டம் போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தனவின் பணிப்புரைக்கமைய திரைச்சேரி ஒதுக்கீட்டின் கீழ் டிப்போக்கள் மட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் கீழ் திருத்தப்பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டு 175 பேருந்துகள் நேற்று கையளிக்கப்பட்டதுடன் இதற்காக சுமார் 300 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் தொழில்நுட்ப பிரிவின் பொறியியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களின் பங்களிப்புடன் இந்த திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இன்று கையளிக்கப்பட்ட 175 பேருந்துகளில் 15 பேருந்துகள் பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்துக்காக சிசு சிறிய வேலை திட்டத்திற்கும் மற்ற பேருந்துகள் பயணிகள் போக்குவரத்து சேவைக்காக அந்தந்த டிப்போக்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது.